ஸோ ஹாய் கேஸ் நான் உங்களுக்கு என்னப்பானி சென்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஓகே சர்ஸ் ஒரு கசோல்டா சார் சீரிஸ் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நபிகள் நாயகம் அதாவது நம்மளுடைய சமுதாயத்தினுடைய கடைசி இறை தூதர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நான்கு நிகழ்வுகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது அவர் வந்து ஒரு திடஹாத்திரமான ஒரு மனோநிலை கொண்டவராகவும் ஒரு இறை தூதராகவும் ஒரு பெரு மிகப்பெரிய ஒரு மக்களை சரியான பாதைக்கு வழி நடத்தி செல்லக்கூடியவராகவும் மாறுவதற்கு ஏதுவாக நடந்த ஒரு நான்கு நிகழ்வுகள் ஸோ நம்ம ஒரு ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா ஃபெய்த்து நம்பிக்கை அப்படிங்கிறது கூடி இருக்கணும் இல்லையா தாயுள்ளம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நமக்கு வரணும் இல்லையா அப்போ இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் நடக்கணும் இல்லை அப்படி தான் கரெக்டாக போகும்பொழுது நம்ம மனம் பக்குவத்தோடு நம்ம இருப்போம் அப்படிப்பட்ட அந்த நான்கு நிகழ்வுகள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் என்றைக்குமே ஞானியர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம் அவங்க வந்து பெரிய ஆளுங்க அவங்க இறைவனாலேயே படைக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து என்றைக்குமே நித்தம் சுகமாகவே இருக்கக்கூடிய தன்மை கொண்டவர்கள் உண்மை இல்லைன்னெல்லாம் கிடையாது அந்த இடத்திற்கு போவதற்கு முன்னதாக அவர்களுடைய வாழ்க்கையினுடைய பாதையை பார்த்தோன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னு வச்சிங்களேன் நம்ம அந்த பக்கம் கூட போக மாட்டோம் அத்தனை துன்பப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால் அவங்க பட்ட முக்காவாசி துன்பம் அவர்களுடைய மக்களினாலேயே தான் நடந்திருக்கும் சரிங்களா நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் விட்டுருவோம் அந்த அடைந்த ஒரு நிலையை பார்த்துக்குவோம் அவங்க பெரிய பெரியாளுன்னு பார்த்துக்குவோம் அதை மட்டும் பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்போம் நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் நம்மளும் அந்த இடத்துக்கு போகணும் போகலாப்பா அந்த அவங்க கடந்து வந்த பாதையும் நீயும் கடக்கணும்னு சொன்னால் டேரெக்ட் ஜம்ப்பு அப்படிம்போம் ஆனால் அது நடக்காது இப்போ பாருங்களேன் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கையில் நடந்த நான்கு நிகழ்வுகள் இதெல்லாம் பார்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை நிகழ்வு நடந்ததுன்னா புலம்புறதை விட்டு போட்டு இவர் எப்படி இருந்தாரோ அந்த மனோநிலையில் நீங்களும் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அவருடைய நிலை ஈஸியாக அடைஞ்சிடலாம் பாருங்களேன் முதல் நிகழ்வு அவர் ஒரு அனாதை இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம் நிறைய பேர் இதுலேயே உடஞ்சிருவாங்க நிறைய பேர் இதுலேயே உடஞ்சிடுவாங்க தப்பான ஒரு வழி போயிடுவாங்க ஆனால் இவர் அதில் போகலை அந்த வாழ்க்கை பாதை அவருக்கு கற்றுக் கொடுத்து அந்த ஒரு கடினமான ஒரு தன்மையை எதிர்கொண்டு அவர் சரியான ஒரு பாதையில் பயணிக்கிறதுக்கு தன்னுடைய மனதையும் தன்னுடைய அந்த ஆன்ம முன்னேற்றத்தையும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார் ஒரு அனாதையாக இருக்கக்கூடியவருக்கு இந்த வாழ்க்கை எவ்வளோ துன்பமான ஒரு விஷயமா இருக்கும் ஒருத்தங்களுடைய ஏசி ஏச்சு பேச்சிலிருந்து பாசவரியம் இல்லாமல் வளர்றதுலேருந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா இவருக்கு தகப்பனார் இல்லை தாயாரும் வந்து ஆறு வயதில் இறந்துடுறாங்க இவருடைய தாத்தா தான் இவரை வளர்க்குறாரு அவரும் எட்டு வயசில் இறந்துடுறார் இவருடைய சித்தப்பா அப்பாவுடைய தம்பி சித்தப்பா தான் வந்து அபு தலீப் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இவரை வளர்க்குறாரு அது பின்னாடி வரும் அவருக்கு என்ன இதுன்னு பின்னாடி வரும் அப்போது இந்த மாதிரி அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த பாசவரியம் கிடைக்காமல் ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலிருந்து தான் வளர்கிறார் ஆனால் மனது எந்த வகையிலையும் கடினத்தன்மை அடையவே இல்லை பக்குவம் தான் அடையுது தன்னை முன்னிறுத்திக்கல எந்த இடத்துலையுமே நான் வந்து இப்படி தாய் தந்தை இல்லாமல் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களுடைய அந்த ஒரு பரிவிற்காகவும் பாசத்திற்காகவும் இவர் இயங்கலை ஆனால் மென்டலாக வந்து இவர் ஸ்ட்ராங் ஆகிறார் ஓகே இந்த உலகம் இப்படிதான் இது இப்படி தான் இருக்கும் போல அப்போ இந்த தனியாக இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எப்படி சரியான பக்குவத்தோடு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வர்றார் இது அவருடைய அந்த அடுத்தடுத்த காலகட்டங்களில் பேருதவியே தான் ஃபஸ்ட்டு விஷயம் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு நடக்கக்கூடியது இவருடைய வாழ்க்கையில் நிறைய பேர் சொல்லுவது உண்டு இவருக்கு என்ன ப நிறைய உண்டு நிறைய மக்கள் உண்டு ஆளெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க ஜாலியாக தானே இருந்தார்னு கிடையாது அது அங்கெல்லாம் ந நிறைய அந்த தவறுகள் நம்ம வந்து புரிதல் தவறான ஒரு புரிதல் வச்சுட்டு இருக்கோம் நல்லா பாருங்க இவர் வந்து தன்னுடைய சித்தப்பா அபுத் தாலிப் அவர் கூட தான் இது இருக்கார் அவர் ஒரு வணிகர் ஸோ அவங்க கூட இருந்து அந்த வாழ்க்கை வந்து அப்படியே பயணம் நடந்துக்கிட்டே இருக்குது இன்னும் அந்த ஞான நிலைக்கெல்லாம் போகலை சராசரியான ஒரு பயணம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது அப்போது தக்க பருவம் வரும்பொழுது இவருக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க இவருடைய முதல் மனைவி கத்தீஜா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு ஆண்மகனுக்கு வந்து மனைவி அப்படின்னு ஒன்று அமைஞ்சால் இந்த புள்ள மாதிரி தான் அமையணுங்கிறதுக்கு உண்டான மாதிரி ஒரு இலக்கணமா அந்த பொண்ணு எப்படி நம்ம அர்த்தநாதீஸ்வரன் சொல்லுவோம்ல ஆணும் பெண்ணும் ஒரே உருவமாக இருக்கணும் அந்த மாதிரியாக அந்த ம அவ்வளவு ஒரு கணவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி கத்தீஜா அவர்களுக்கு ஆறு பிள்ளைகள் சரிங்களா அப்போ இந்த இஸ்லாத்தை வந்து இவர் அந்த கோட்பாடுகள் எல்லாத்தையும் சொல்லி வளர்ப்பதற்காக இவர் வந்து அந்த முயற்சிகள் எடுக்கும் பொழுது மக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டு மக்கள் தான் ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு எதிர்த்து போராடுறாங்க இந்த துன்பமான சூழ்நிலை காரணமாக இந்த க இவருடைய ஃபஸ்ட்டு இவருக்கு எல்லா நிலையிலும் பாதுகாப்பாக இருந்தது இவனுடைய சித்தப்பாதான் அபு தாலிப் அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் வந்து அந் ஒரு வருடத்தில் அவர் வந்து இறக்குறார் காலமெய்துறார் அதே வருடத்தில் தனக்கு உற்ற துணையாக இருந்த மனையாளம் காலமெய்துறாங்க இவர் வந்து இந்த மாதிரி இந்த ஆன்ம முன்னேற்றத்திற்காக இந்த பாதைக்கு போகிறார் இல்லையா மக்கள் ஒரு நல்வழிப்படுத்துறதுக்காக போகிறார் இல்லையா அப்போ அவருக்கு ஃபினான்ஷியல் ட்ரபிள் வரக்கூடாது இல்லை ஸோ எல்லா வகையிலையுமே சப்போர்ட்டிவாக இருந்தது இந்த பொண்ணு தான் தன்னுடைய மனையாள்தான் அவங்களும் இறக்குறாங்க ஒரே வருஷத்தில் தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த ரெண்டு முக்கியமான காலி எப்படி இருக்கும் தனக்கு தன்னுடைய உலகத்தை இங்கே ஒரு உலகம்னு இப்படி திரும்பி பார்த்தா இந்த ரெண்டு பேர் தான் இன்னொரு உலகம் இவங்க ரெண்டு பேருமே இல்லை எப்படி இருக்கும் இந்த ஒரு வாழ்க்கையை யோசித்து பார்க்கும்போது அந்த துன்பத்தையும் அவர் தாங்கியிருந்தார் இது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஆறு பிள்ளைகள் ஐந்து பிள்ளைகளும் இறக்குறாங்க ஒரே ஒரு பொண்ணு தவிர அவங்க பேர் என்னென்னா ஃபாத்திமான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்ணை தவிர மற்ற ஐந்து பேருமே இறக்குறாங்க தன்னுடைய கடைசி பிள்ளையான அந்த ஃபாத்திமாவை தவறுத்து கடைசி ஒரு மகன் இப்ராஹிம் அப்படிங்கிறவர் இறக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை பாருங்கள் யார் முகமது நபி சொன்ன வார்த்தை பாருங்கள் உன்னோட நாள் என்னுடைய கண்களிலிருந்து நீர் பெருகுது நான் அழுகிறேன் என்னுடைய இருதயம் வந்து அப்படி கனத்து போகுது என்னுடைய என்னுடைய மார்பு வந்து அப்படி கனத்து போகுது ஆனால் இறைவன் நமக்கு அனுமதிக்கப்பட்ட சொற்களுக்கு மீறி ஒரு சொல்லும் சொல்வதா இல்லை ஓ அல்லா ஓ இப்ராஹிம் நீ வந்து எங்களை விட்டு கடந்து போனது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை மருத்துவத்தை உண்டாக்குது இவ்வளவு தான் சொல்கிறார் சாமியை சபிக்கலை தன்னோட சபிக்கலை தன்னுடைய வாழ்க்கையில் சபிக்கல மக்களை சபிக்க எதுவுமே சபிக்கல நீ இறந்துட்டப்பா எனக்கு கஷ்டமாக இருக்குது இறைவாக அவன் வந்து பார்த்துக்கும் இவ்வளோ மட்டும்தான் இருக்குது இது வந்து இறைவன் நமக்கு அனுமதிக்கப்பட்ட வார்த்தைகள் இவ்வளோ மட்டுமே இறப்பு அப்படிங்கிறது நார்மலாக நடக்கக்கூடியது இருந்தாலும் இறக்குறாங்கங்கும்போது மனசு வலிக்குது இது அனுமதிக்கப்பட்ட வார்த்தைகள் இதை மட்டுமே சொல்கிறேன்னு சொல்லி தான் அவர் சொன்ன வார்த்தையாக அவர் எந்த ஒரு வகையிலையும் யாரையும் சபிக்கலை எந்த ஒரு விஷயத்தையும் அவர் செய்யவே இல்லை அப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்காவுக்கு போகிறாங்க இங்கே போகும்பொழுது தான் அவர்களுடைய வாழ்க்கையில் பயங்கரமான துன்பங்கள் அங்கிருந்த இருந்த முதல் பதிமூன்று வருடங்கள் இவர்கள் அனுபவிக்காத துன்பம் அப்படிங்கிறதே கிடையாது நம்ம சொல்கிறோம் இன்னைக்கு நபிகள் நாயகம் அவர் சொன்னா இறைவன் மாற்று கருத்தை இல்லாமல் சொல்லுவார் அந்த நிலை அடைவதற்கு முன்னதாக அவர்கள் அனுபவித்த அந்த ஒரு துன்பம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த மக்களுக்கு போகிறாங்க முதல் பதிமூன்று வருடங்கள் அவர்கள் அனுபவித்த அந்த ஒரு துன்பம் அப்படிங்கிறது பயங்கர கஷ்டம் அங்கிருந்த மக்கள் வந்து இவரை எல்லா வகையிலுமே எதிர்க்கிறாங்க இவர் வந்து அந்த இஸ்லாத்தை வந்து போதிக்கிறதுக்காக போகிறார் அங்கே இருக்கக்கூடியவங்க இவங்களை வந்து இந்த இவர் ஒரு மக்கள் திரளை கூப்பிட்டு போகிறாரு அத்தனை பேர்த்தையுமே துன்பப்படுத்துகிறாங்க அங்கே உணவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறாங்க பட்டினி போட்டு இவங்களை கொடுமை பண்ணுறாங்க சொல்லப்போனால் இந்த ஒரு கு இந்த தான் இவங்களுடைய மனைவி கத்திஜா அப்படிங்கிறவங்க இறக்குறாங்க அப்போது இவர்கள் கூட இருந்த அந்த ஆட்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மக்களை சபித்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க அப்போ நபிகள் நான் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இறைவன் என்னை இந்த இடத்துல யாரையும் சபிப்பதற்காக அனுப்பி வைக்கலை இங்கே அவர்களை வாழ்த்துவதற்காகவே அனுப்பி வச்சிருக்கார் அப்படின்னு சொல்ல அதனால் நான் சபிக்க மாட்டேன் இவர் இவர் சொன்னால் நடக்கும் ஆனால் இவர் சொல்லலை ஒரு செகண்டில் அங்கே இருக்கவங்களை எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம் ஆனால் பண்ணலை பரவாயில்ல அந்த அந்த உள்ளம் அவன் அவன் தெரியாமல் பண்ணுறான் அதனால் என்ன மாறுவான் மாறுவான் அந்த நிலையும் வரும் இதை வந்து நம்ம பொறுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உள்ளம் கொண்டது இது எங்கே ரொம்ப அதிகமாக அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா தைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திற்கு போகிறாங்க அந்த தே கிராமத்திற்கு போகும்பொழுது பார்த்தோம்னா இவர் வந்து அந்த இஸ்லாத்தை போதிக்கிறதுக்கு போகிறாராம் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்தோம்னா அவரை வந்து வேண்டான்னு சொல்லி அனுப்பலாம் இது இது ஒரு இது சிம்பிளாக வேலை முடிஞ்சு ஆனால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் அப்படி பண்ணலை கையில் கிடைக்கிறதெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க கற்கள் எல்லாம் வீசுகிறாங்க ஒரு மேலே மண்டை எல்லாம் உடஞ்சி பயங்கர ரத்தம் வருது அப்போது இறை தூதரான அந்த ஜிப்ரையில் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கிறிஸ்டியானிட்டியில் சொன்னால் கேப்ரியல் அப்படிம்பாங்க இஸ்லாத்தில் ஜிப்ரையில் அப்படிம்பாங்க அந்த ஜிப்ரையில் தேவதூதன் வந்து கீழே வந்துட்டாராம் ஒரே வார்த்தை சொல்லுங்கள் இறைவனை அனுப்பிச்சு வச்சிருக்காரு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இந்த மலைகளுக்கு அட்டி நசிக்கிறாங்க எல்லாத்தையும் போட்டு ஒரு வார்த்தை சொல்லுங்கள் இப்போ நான் முடிச்சிட்றேன் அத்தனை வேதே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை தவறு அது பண்ண வேண்டாம் இறைவனார்ட்ட நம்ம வேண்டிக்குவோம் அவர்கள் தங்களுடைய அந்த துன்பமான ஒரு வாழ்க்கையும் தான் செய்வது தவறு அப்படிங்கிறத உணர்ந்து இறைவன் இறைவனார் ஒருத்தர் மட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை வழிபடக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு அவர்கள் வருவதற்காக நம்ம வேண்டிக்குவோம் அதை தவிர்த்து மித்து எந்த துன்பமும் அவர்களுக்கு வந்துவிட வேண்டாம் இது ஒரு சொன்ன ஒரு வார்த்தை எங்க அடிச்சு மண்டை உடஞ்சிட மண்டையில் ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு உயர்நிலையான ஒரு தேவதூதன் வந்து வார்த்தை சொல்ற இப்போ சொல்லு முடிச்சிட ரத்தம் வந்து இவர் சொல்ற வார்த்தை என்ன அவர்களை மன்னிப்போம் சாமி வந்து அவர்களை நல்ல புத்தி கொடுத்து அவங்களை நல்லபடியா கொண்டு வரதுக்கு மட்டும் நம்ம வேண்டிக்குவோம் யாரையும் அதற்கு மீறி எந்த விதமான ஒரு காரியமும் செய்து விட வேண்டாம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொன்னாராம் இதோடு அவங்கள விட்டாங்களா அவரை கிடையாது இவர் என்ன பண்ணுவாராம் போய் ஒவ்வொரு நாள் அந்த தொழுகையில் பொழுது மக்கள் பூரா சுற்றி நின்று கத்துறது கூச்சல் போடுறது கூப்பாடு போடுறது கை தட்டுறது சீர்க்கிறது அந்த மாதிரி அவரை டென்ஷன் பண்ணி ட்ரபுள் பண்ணுறதுக்கே பார்த்துட்டே இருப்பாங்க அனுசரிக்கம் ஒரு ஒரு டென் ஒன்றுமே அவர்கிட்ட அசைவே இருக்காது ஒரு பாட்டு இப்போ சாம அமைதியாக அவர் பாட்டு அவருடைய வேலை என்ன சாமி பண்ணுறது அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டு சுற்றி எந்த கவனமும் இருக்க இவங்க எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அவர் ஒரு ஒரு இம்மி அளவு கூட அசைக்க முடியாது அவர் வாட்டி இப்போ சாம அமைதியாக இருப்பார் மென்டலாக எவ்வளவு ஸ்டெபிலிட்டி இருந்தால் ஒரு மனுஷனால் அந்த மாதிரி இருக்க முடியும் இல்லையா இது ஒன்று அந்த காவ்பாக்கு போய் அந்த இடத்துல தொழுகை நடத்திட்டு பொழுது இந்த இப்படி இப்படி இது பண்ணுவாங்களே அந்த இது இது இப்படியே தக்பீர் கட்டுறது அந்த குமியறதுக்கு பேர் மறந்துட்டேன் அந்த இது பண்ணும்பொழுது அங்கே இருக்கக்கூடியவருடைய அந்த எதிரிகள்லாம் பார்த்தோம்னா ஒட்டகத்தை வெட்டி அதனுடைய அந்த இதெல்லாம் குடலெல்லாம் இருக்குல்ல இவர் இப்படி இந்த குமையும் பொழுது அந்த முதுகு மேலே கொண்டு வந்து அந்த குடலெல்லாம் அப்படி போட்டாங்களாம் அவர் ஒன்றுமே பண்ணல அவர் அவருடைய வேலை என்ன சாமி இப்படி கும்பிட்டு நிற்கிறது அப்படி பேசாமல் சாமான் அப்படி அவர் பாட்டுக்கு நின்றுட்டே இருந்தாராம் இதை பார்த்துட்டு அவருடைய மகளான ஃபத்திமா ஓடி வந்து சரி ஃபாத்திமா ஓடி வந்து அந்த இது அந்த குடலெல்லாம் தூக்கி போட்டு அவரை வந்து அந்த சுத்தம் பண்ணி பற்றி அவரை எதை பற்றியும் கண்டுக்கவே இல்லை அவர் பாட்டுக்கு பேசாமல் அப்படியே இருந்துட்டார் இருந்தாராம் அவருடைய வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால் என்ன நடந்தாலும் சரி இறைனார் வந்து அன்பிற்கே உண்டான சுரூபமானவர் அந்த அன்பை வந்து நம்ம எந்தளவுக்கு அதிகமாக அடுத்தவர்கள் மேலே கொடுக்குறோமோ அடுத்தவர்களும் நம்மோடு சேர்ந்து வளர்ந்து வருவார்கள் அந்த அன்பும் அவர்கள்ட்ட போகும் அதை தவிர நமக்கு இந்த இடத்துல வேறு எந்த வேலையுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது அவருடைய வார்த்தை நான்காவது பார்த்தோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மதினால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு போர் ஸோ இவர்கள் மேலே பேட்டில் ஆஃப் உஹுத் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர்கள் மேலே இவர்களுடைய எதிரிகள் வந்து மக்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க போர் தொடுத்து வர்றாங்க அப்போ இந்த போர் தடுத்து வரும்பொழுது இவரை அடித்து மண்டை உடச்சிட்றாங்க முன்னாடி பல் வாயில் அடித்து பல்லெல்லாம் உடஞ்சி போயிடுது அப்போது இவரை வந்து இவர் அந்த ரத்த வெள்ளத்தில் இப்படி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த மக்கள் சொல்கிறாங்க அவருடைய ஒரு கூட இருந்த ஒருத்தர் உமர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சொல்கிறாரு இறை தூதரே இவர்கள் எல்லாத்தையும் சபிச்சு தள்ளிடுங்க போட்டும் கிடக்கிறான்னு வேணுங்க சபிச்சுருக்கேன் அப்படின்னு ஒன்று திருப்பியும் அதே தான் சொல்கிறார் சபிப்பதற்காக நாம் இங்கு வருவதில்லை நாம் வந்து இங்கே இறைவனுடைய அருளை பரப்புவதற்காகவே நாம் இங்கே வரோம் இங்கே அன்பும் பாசமும் தான் இந்த இடத்துல வளரணுமே தவிர நான் யாரையும் சபிப்பதற்காக இந்த இடத்துல வரவே இல்லை அல்லாவே என்னுடைய மக்களை சரியான ஒரு பாதையில் வழிநடத்தி செல்வாயாக ப்ளீஸ் கைட் மை பீப்புள் அப்படிங்கிறத இவருடைய வாயிலிருந்து அந்த ஒரு வார்த்தை இவர் ஒரு காலத்துலேயும் யாரையும் வந்து எந்த வகையிலையும் சபித்ததும் கிடையாது இவர்களுக்கு கொடுத்த அந்த ஒரு துன்பத்தை பிறருக்கு நான் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணமும் இவருக்கு ஒரு காலம் வந்ததே கிடையாது இவர் வாழ்ந்துட்டு இருந்த வீட்டு பக்கத்தில் ஒரு யூதர் ஒரு ஜூ அவர் இருந்திருக்கார் தினமும் இவரை பார்க்குறனாலெல்லாம் அவர் வாயில் கரைச்சி கொட்டுறது தான் வாழ்க்கை இவர் இதை பற்றி ஒரு கண்டுக்கும் இல்லை ஒரு பாட்டுக்கு நார்மலாக இவர் இருக்கார் ஒரு நாள் காலையில் வந்து கரைச்சு கொட்டுறக்கு மனுஷனை காணம் எங்கே அப்படின்னு கேட்டால் அவருக்கு முடியாமல் படுத்துட்டாருங்க அப்படின்ட்டு இவர் போய் பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா உடம்பு ஏன் என்னாச்சு என்னதுன்னு விசாரிக்கும் பொழுது அந்த யூதர் ஒரு செகண்டு மனுஷன் உண்மை நான் டெய்லியும் போட்டு அந்த வாங்கு வாங்கியிருக்கேன் நான் உடம்பு முடியலன்னு போடுறது என்னையே த பார்க்குறக்கு வந்து நல்லா இருக்கியா எப்படி இருக்கேன்னு கேட்குறீங்க என்ன ஒரு மென்டாலிட்டி போகணுன்னு அப்படின்னு சொல்லி அவர் வந்து இஸ்லாத்தை தாழ்வு இப்படி ஒரு நிகழ்வு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது அப்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நபிகள் நாயத்தினுடைய வாழ்க்கை வரலாறு பார்க்கும்பொழுது பொழுது ஒன்றும் கூட அவருடைய வாழ்க்கையில் நடந்த எதுவுமே வந்து நிம்மதி சுகமாக இருந்தோம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை என்னுடைய நண்பன் சொன்ன ஒரு வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது ரொம்ப எனக்கு டச் பண்ண ஒரு இது அவருடைய அந்த இறக்கும் தருவாயில் ஒரு சில நிகழ்வுகள் நடந்ததாக சொல்கிறாங்க அது நிறைய பேர் நிறைய வகையில் சொல்கிறாங்க எது உண்மையாக ஊர்ஜிதமாக நடந்ததுன்னு தெரியல பட்டு இப்படி ஒன்று நடந்திருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நடக்கலைனாலும் பரவாயில்லைங்க நான் மாதிரி நினச்சிக்கிறேன் என்ன என் நண்பன் சொன்னான் அப்படின்னு சொன்னால் அபுபக்கர் சித்திக் அவன் பேர் என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னால் இறைனார் வந்து இறக்கும் தருவாயில் அப்படி மரணம் தான் தான் அப்படின்னு படுத்துட்டு இருக்கிறார் சரிங்களா ஜிப்ரேல் அலை இஸ்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இறைவனுடைய வாயிற்காவலர் அப்போது அங்கே வரும்போது நான் உங்களுடைய அந்திம காலம் கட்டைசி நேரத்தில் இருக்கீங்க நீங்கள் மேலுலகம் போவதற்கு முன்னதாக உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க உங்களுக்கு நான் ஒரு காலத்துலேயும் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் கேட்டுக்கிட்டதே இல்லை இப்போ நீங்கள் கேளுங்கள் இறைனாருனுடைய ஒரு ஒரு இடத்துல இருந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அந்த வாரத்தை தரேன் அப்படின்னு ஒன்று நம்பிகள் நான் ஒரு வார்த்தைக்கு சொன்னாராம் என்னுடைய மக்கள் வந்து என்றைக்குமே துன்பம் அப்படிங்கிறத அனுபவிக்காமல் சீரும் சிறப்புமோட பேரும் புகழோட நல்லபடியாக இறைநாட்டத்தோடு அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் ஓகே தந்துட்டேன் அனுமதிக்கப்பட்டது உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க இந்த இறக்கும் தருவாயில் நான் அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு துன்பம் இருக்கு இல்லையா என்னுடைய உடல் வந்து அந்த ரண வேதனை அப்படிங்கறது அனுபவிக்குது இல்லையா ஒரு காலம் என்னுடைய மக்களுக்காக மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பம் அப்படிங்கிறது வந்துவிடவே கூடாது அப்படின்னு கேட்டாரான் ஜிப்ரலி இஸ்லாம் ஏங்க நான் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேங்க இறக்கும் தருவாயிலையும் ஊமினுக்காகவா ஊமீன் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய மக்கள் அப்படின்ட்டு ஜிப்ரே ஜிப்ரே அலி இறக்கும் தருவாயிலும் ஊமீனுக்காகவா அப்படின்னு ஒன்று அசிரியரி ஒன்று கேட்குதான் இறந்த பின்னும் ஊமீனுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இறைவனாரே வந்து வாயத்தரோன்னு சொன்னார் இறந்த பின்னும் ஊமீனுக்காக ஸோ அவருக்குன்னு அவருக்கு ஆயுட்காலத்தில் ஒரு நாளும் ஒன்றுமே கேட்டுக்கிட்டது தான் மக்கள் நல்லா இருக்கணும் இந்த வழிபாதை பின்பற்றி இறைனார் ஒருவரே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் வாழ வேண்டுங்கிறது வந்து ஒன்று மட்டும்தான் அவருடைய ஃபோக்கஸில் இருந்தான் தனக்குன்னு தன்னுடைய ஆயுட்காலத்தில் ஒன்றுமே கேட்டுக்கிட்டது இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அற்புதமாக இருக்கும் கேட்குறதுக்கு இன்னொன்று ஒன்று சொல் நபிகள் நாயகம் சொன்னதாக அதே நண்பன் சொல்லுவான் சீனா சென்றாவது சிறந்த கல்வியை கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் அடிக்கடி சொல்லுவாராம் ஸோ எங்கே போகணும் எவ்வளோ தூரம் போகணும் யாருக்கிட்ட போகணும் எதையுமே யோசிக்காத அங்கே போனால் நமக்கு ஒரு நல்லது கிடைக்குமா போ கல்லுழுந்து தான் வாங்கணுமா வாங்கு தப்பு இல்லை நல்லதுங்கிறது இந்த உலகத்தில் உனக்கு கிடச்சிதுன்னா அதற்காக நீ எவ்வளோ வேணாலும் மெனக்கெடலாம் அதற்கு நன்றி உள்ளவனாகவும் நீ இரு அவ்வளோதான் அதனால் சீனா சென்றாவது சிறந்த கல்வியை கற்றுக்கொள்ள அப்படிம்பாங்க அது போகிறது கஷ்டம் பலவினை தாண்டி போகறக்குள்ள உசர் இருக்குமானே தெரியாது ஆனால் அப்படி நீ எங்கள் போய் கற்றுக்கணுன்னாலும் பரவாயில்ல கற்றுக்கோ அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதமான விஷயங்கள் நம்மளுடைய பெரியவர்கள் எல்லா மதத்துலேயும் உண்டு எல்லா உண்டு உண்டுது ஸோ படித்து பார்க்கும் போது நமக்கு உண்மையாலுமே இதெல்லாம் தெரியுது இல்லைங்களா பிறர் சொல்ல கேட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வர்றதை விட நாம் இருந்து படித்து பார்க்கும் பொழுது நாம் உணர்ந்து பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியுது எனிவே பிடிச்சிருந்திருக்கோம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் இன்னைக்கு உண்டான பதிவு அப்படின்னு நம்புகிறேன் ஸோ டேட்டா எதுவும் தப்பாக சொல்லியிருந்திருக்க மாட்டேன் அப்படின்னு நம்புகிறேன் யா நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நினைந்தங்கள் நான் உங்களை திறந்துட்டப்பானே நன்றி